ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காசு பணம் திட்டு மணி மணின்னு நம்ம எல்லார் கையிலையுமே எப்போவுமே இருக்குது கரன்சீஸை பற்றின ஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் எக்ஸாம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே வந்து கரன்சீஸை பற்றின நிறைய ஃபேக்ஸ் வந்து கொஷின்ஸாக வந்துருக்கு ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மணி மணி அப்படிங்கிறது ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நடுவில் செயல்படுற ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறது மணி அப்படின்னு ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ மணி அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் டேர்ம் அது டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து கரன்சீஸ் இன்னொன்று வந்து காயின்ஸ் பணம் நாணயம் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்ஸியை பிரிண்ட் பண்ணது யார் அப்படின்னா சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க எப்போ பண்ணாங்க அப்படின்னா ஒரு செவன்த்து செஞ்சுரி அந்த டைமில் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இந்தியாவில் எப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கரஸி ஃபைவ் ரூபி நோட்டை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் இந்த கரன்சீஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க ஆர்மி ரிசர்வ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க எந்த வருஷம் அப்படின்னா தேர்ட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க பட் அதுக்கு முன்னாடியே நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஆர்பிஐ ஆக்ட் ஆர்பிஐ சட்டம் அப்படிங்கறத சில ரெகுலேஷன்ஸோடு வந்து அதை போட்டிருப்பாங்க ஓகே ஆர்பியோட ஃபர்ஸ்ட் ஹெட் கோட்டர்ஸாக எது இருக்குது அப்படின்னா கொல்கட்டாவில் தான் வந்து ஆர்மிய ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருந்துச்சு அண்ட் நைன்டீன் தேர்ட்டி செவனில் என்ன பண்ணுறாங்க ஆர்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அண்ட் இப்போ வரைக்குமே ஆர்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் இருக்குது மும்பையில தான் இருக்குது ஓகே ஆர்பியை வந்து ஓப்பன் பண்ணது வந்து பிரிட்டிஷோட பீரியடில் தானே ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பி கவர்னராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆஸ்பர்ன் ஸ்மித் அப்படிங்கிற பிரிட்டிஷர்ஸ் சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து இருந்திருப்பார் ஓகே அண்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னராக யார் இருந்தாங்க அப்படின்னா சி டி தேஷ்முக் அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க அண்டு இப்போ கரண்ட்டாக ஆர்பிஐ கவர்னராக இருக்கிறது யார் மிஸ்டர் சக்திகந்த தாஸ் ஓகே ஸோ கரன்சீஸ் அப்படின்னு பார்க்கலாம் கரன்சீஸில் வந்து நம்ம நிறைய நோட்டு பார்க்கலாம் இல்லையா என்னென்ன மாதிரியான டெனாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து ஒன் ருபி இருக்குது டூ ருபி இருக்குது ஃபைவ் டென் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டூ தௌசண்ட் வரைக்குமே நமக்கு இந்தியன் இந்தியாவில் வந்து கரன்சீஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் காசு இப்போ கரன்சிலாம் வந்து நம்ம இப்போயும் பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ரேர் தான் ரெண்டு ரூபாய் கரன்சி அப்படிங்கிறது வந்து நாட் இன் யூஸ் யூஸ்லேயே கிடையாது பட் ஒன் ரூபாய் கரன்சி அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வரைக்குமே பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் யார் இதை பிரிண்ட் பண்ணுறா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதை ப்ரிண்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இது இதை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கே உறுத்தான ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க ஓகே ஸோ ஏன் அப்படின்னா எல்லா கரன்சிலையுமே வந்து கவர்னரோட சைன் இருக்கும் பட் ஒரு ரூபாய் நோட்டில் மட்டும் என்னதான் இருக்கும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சைன் தான் இருக்கும் ஓகே இந்த ருபி கரன்சியை தவிர இருக்க எல்லா நோட்டுலேயுமே வந்து யாரோட சைன் தான் இருக்கும் ஆர்பிஐ கவர்னரோட சைன் தான் இருக்கும் ஓகே ஒரு கரன்சியில் ஒரு பணத்தில் வந்து எவ்வளோ ரூபா வேணால் போட்டுக்கலாமா எத்தனை ஜீரோ வேணால் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆர்பிஐ ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் படி ஒரு கரன்சியில் பத்தாயிரம் வரைக்கும் தான் வந்து நம்ம டிநாமினேஷன் போட முடியும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரூபாய் அடிச்சிருக்கோம் இனிமேல் மேக்ஸிமம் பத்தாயிரரூபா வரைக்கும் தான் ஒரு கரன்சியில் வந்து நம்ம டிநாமினேட் பண்ண முடியும் ஓகே அண்ட் எங்கே நம்ம கரன்சீஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறோம் அந்த ப்ரிண்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் என்னன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் ஆஃப் இந்தியா ஓகே அண்ட் நம்ம ஏரியாவிலே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இருக்கே அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது கவர்மெண்ட்டுக்குன்னு அஃபீஷியலாக நாளே நாலு பிரிண்டிங் ப்ரெஸ் தான் இருக்குது கரன்சி பிரிண்ட் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு எங்கே எங்கேனா நாசிக் தேவாஸ் மைசூர் அண்ட் சல்புனி இங்கே மட்டும்தான் கரன்சி வந்து ப்ரிண்ட் பண்ணுவாங்க ஓகே எங்கேருந்து இதுக்கு பேப்பர் இருக்குல்ல நார்மல் பேப்பர் மெட்டீரியல் கிடையாது இது வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல் பிகாஸ் ஈஸியாக கிழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு செக்யூரிட்டி மில் எங்கே இருக்குது எங்கேருந்து பேப்பர் வரும் அப்படின்னா ஹோசங்காபாத் அப்படிங்கிற இடத்துலேருந்து பேப்பர் வரும் ஓகே கமாமரேஷன் இதில் என்ன சொல்கிறது கரன்சியில் வந்து இந்த நினைவுக்காக வேறு யாரோட ஃபோட்டோ போட்டு இது பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே கரன்சியில் பண்ண மாட்டாங்க அண்ட் எல்லா ரூபா நோட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்ட நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும் இந்தியன் லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட செவன்டீன் லாங்குவேஜஸ் இருக்குது பணத்தோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் லாங்குவேஜஸ் பாக்ஸ்குள்ளே இருக்கும் அண்ட் ஃப்ரெண்ட் சைடு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஹிந்தியில் அண்ட் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க மொத்தம் செவன்டீன் லாங்குவேஜஸ் இருக்குது ஒரு பணத்தை வந்து நம்ம எய்து கலர் அண்ட் டயக்ராம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் பழைய அஞ்சு அஞ்சு ரூபாய் நோட்டு இருக்குல்ல அது வந்து க்ரீனிஷ் எல்லோ கலரும் அண்ட் டிராக்டர் டயக்ராமும் வந்து அதில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அண்ட் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே புது கரன்சீஸ் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மகாத்மா காந்தி சீரிஸ் நியூ மகாத்மா காந்தி சீரிஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா அண்ட் புது பத்து ரூபா நோட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா டீப் ப்ரவுன் கலர் அண்ட் கோனார்க் டெம்பிள் யுனெஸ்கோவோட சைட்டான கோனார்க் டெம்பிள் வந்து அதில் பிக்சராக போட்டிருப்பாங்க ஓகேவா அண்ட் இருபது ரூபா நோட்டில் என்ன என்ன கலர் அப்படின்னா எல்லோ இஷ் க்ரீன் இந்த கலர் வந்து பார்த்த டக்குன்னு அப்படி தெரியாது பட் அது வந்து கரெக்டாக கலர் தான் சொல்லணும் எல்லோ இஷ் கிரீன் கலர் நெக்ஸ்ட் ஐம்பது ரூபா நோட் என்ன ஃப்ளோரஸ் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கும் அண்ட் ஹாம்ப்பி இதுவுமே வந்து ஒரு யுனெஸ்கோ சைட் தான் நெக்ஸ்ட்டு வேறு என்ன நூறுரூபா நோட்டு வந்து பர்பிள் கலரில் இருக்கும் ராணி கி வாவ் இந்த பத்மாவதி படத்தில் வர இந்த ராணி கி வாவோட பிக்சர் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா நோட்டு வந்து பிரைட் எல்லோ அண்ட் இது கொஞ்சம் ஆரஞ்சாக தெரியுது பட் கரெக்டான கலர் வந்து பிரைட் எல்லோ அண்ட் சான்சிஸ் ஸ்ரூப்பாவோட பிக்சர் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஐநூறுரூபா நோட் வந்து ஸ்டோன் கிரே அண்ட் இதில் என்ன பிக்சர் இருக்கும் அப்படின்னா ரெட் ஃபோர்ட்டோட பிக்சர் வந்து இதில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இது என்ன கலர்னால் மெஜந்தா அப்படின்ற கலர் அண்ட் மங்கள்யான் சேட்டிலைட்டோட பிக்சர் வந்து இதில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஓகே நம்ம வந்து ஒரு கரன்சியை வந்து எய்தர் கலர் இல்லைனா வந்து அந்த பிக்சரை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பட் இந்த விஷுவலி சேலஞ்சர் பார்வையற்றவங்களாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இன்டாக்லியோ அப்படின்னு ஒன்று இருக்குது நூறுரூபாய்க்கு மேலே இருக்க கரன்சிஸ் எல்லாமே இருக்கும் நூறுரூபாவில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று சைடில் இருக்கும் அண்டு இரநூறுபாலில் ஹெச் அப்படிங்கிற ஒரு லெட்டரில் எழுதியிருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் சைஸ் கொஞ்சம் ஒரு தொட்டு பார்த்தாலே ஒரு ஃபீல் பண்ணலாம் அண்டு ரெண்டாயிரபாய் நோட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இந்த கரன்சியில் இங்கே தெரியுது இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயுமே நூறுரூபாய்க்கு மேலே இருக்க கரன்சீஸில் இருக்கும் ஓகே இதை தவிர நம்ம கரன்சீஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது என்னென்னா ப்ளீட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஓகே ப்ளீட் லைன்ஸ் அப்படி என்னென்னா ஒவ்வொரு நூறுரூபாய்க்கு மேலே இருக்க கரன்சிஸ் எல்லாமே வந்து ரெண்டு சைடுமே லைன் லைனாக போட்டிருப்பாங்க அது சும்மா கிடையாது அது ஒரு ப்ளீ லைன் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கரன்சிக்குமே அது மாறும் சில இதில் வந்து ரெண்டு பிளாக்ஸ் மட்டும் இருக்கும் ரெண்டு லைன் லைனாக இருக்கும் சில இதில் ரெண்டு ரவுண்டு அந்த மாதிரி போட்டு ஒவ்வொருத்துக்குமே தனித்தனியான ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து போட்டு தான் ப்ரிண்ட் பண்ணுறாங்க ஓகே இதில் கரன்சீஸில் எப்படி இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கோ இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கோ அதே மாதிரி காயின்ஸ்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது காயின்ஸை பார்த்தே வந்து அதை எங்கே ப்ரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இதை பற்றின டீட்டெயில்டான ஒரு இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் கமெண்ட் அண்ட் டு சப்ஸ்கிரைப்